கண்களை மூடி நாம் ஜெபிப்போம் அன்பின் பரலோக பிதாவே உண்மை நன்றியோடு கூட உண்மை துதிக்கிறோம் சோதரிக்கிறோம் ஆண்டவரே இந்த நாளில் நீர் ஆண்டவரே செய்த எல்லா நன்மைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே நீ நல்லவரப்பா ஆண்டவரே எங்களோடு கூட பேசுங்க நீங்கள் பேசுகிற தெய்வம் ஆண்டவரை மனுஷரோடு பேசுகிற தெய்வம் நீங்கள்ப்பா உங்களுடைய குமாரனாகி ஏசு கிறிஸ்துவை எங்களுக்கு கொடுத்து ஆண்டவரே எங்களை வாழ வைத்த தெய்வம் நீங்கள் ஆண்டவரை இந்த நாளில் உங்கள் சித்தத்தை நாங்கள் அறிந்து கொள்ளவும் உங்கள் விருப்பத்தை நாங்கள் தெரிந்து கொள்ளவோம் பரிசுத்த ஆவியானவரே எங்களோடு கூட பேசுங்கள் உங்கள் நாம மகிமைப்படட்டும் மாம்சத்தை மறைத்து நீங்கள் பேசுங்க தடைகளெல்லாம் ஏசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினால முறியடிக்கிறோம் தேவ கிருப எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும் இந்த இடம் முழுவதும் ஏசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள ரத்தத்தை நாங்கள் தெளிக்கிறோம் அப்பா எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம் ஏசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஹாலே லூயா கர்த்தர் நல்லவராக இருக்கிறார் இந்த நாளில் கூட வாசிக்கப்பட்ட பகுதியில் ப சங்கீதம் பதிமூணாம் அதிகாரம் ஆறாம் வசனத்தில் கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை பாடுவேன் கரங்களை விட்டு அலையிலையா சொல்லுங்களேன் தாவிதர் சொல்கிறாரு கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு தொடங்கி முடிஞ்சு கடைசி நாளில் நம்ம வந்து உட்கார்ந்துட்டுருக்கிறோம் இல்லை ஆண்டவர் சொன்னார் வருஷத்தை நன்மையால் முடிசூட்டுவேன்னு சொன்னவர் முடிசூட்டனா இல்லையா எத்தனையோ நன்மைகளை இந்த ஆண்டு நமக்கு கொடுத்திருக்கிறார் நன்மைகளை அனுபவித்தவங்க கரங்களை விட்டு அல்லையா சொல்லுங்களேன் ஹாலே லூயா எத்தனையோ பேர் ஜீவனோடு இல்லை இந்த நாள்ல இல்லை எங்களுடைய என் அண்ணன் கூட மறிச்சிட்டாங்க என்னுடைய மூத்த மருமகனோட அப்பா மறிச்சிட்டாங்க இன்னும் நிறைய பேர் தெரிஞ்சவங்க நிறைய பேர் மறிச்சிட்டாங்க அப்போ இப்போ பாருங்க உறவினர்கள்லேயே எத்தனையோ மரணத்தை நம்ம பார்த்துருக்குறோம் ஆனால் ஆண்டவர் இந்த நாளில் நமக்கு ஜீவனையும் சுகத்தையும் பலத்தையும் கொடுத்து இந்த கடைசி நாளில் கூட நம்ம உயிரோடு அவருடைய சமூகத்தில் வந்து உட்கார வைத்திருக்கிறார் இல்லையா அதுக்காக கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா நன்றி ஆண்டவரே உண்மை துதிக்கிறோம் சோதரிக்கிறோம் வருஷத்தை நன்மையால் முடிசூட்டுகிற தேவன் நம்முடைய தேவர் இல்லை அதனால தான் தாவிதை சொல்கிறாரு கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் நான் அவரை பாடுவேன்னு சொல்றாரு அவர் எனக்கு நன்மை செய்தார் கர்த்தர் நன்மை செய்தார் ஆகையினால் நான் அவரை பாடுவேன் ஏன் அவர் கர்த்தர் நன்மை செய்தார் அப்படின்னு சொன்னா கர்த்தர் நல்லவர் கரங்கள் தலையிலேயே சொல்லுவோமா அவர் நல்லவராயிருக்கிறபடினால நமக்கு நன்மை செய்கிறார் இன்னைக்கு மனுஷர் கூட நன்மை செய்வாங்க ஆனா அது கூட சில கஷ்டமோ அல்லது தீமையும் கூட இருக்கும் இல்ல சில நேரங்கள்ல செய்வாங்க சில நே செய்ய முடியாம போயிடும் ஆனா வேதம் சொல்லுகிறது கர்த்தர் நல்லவர் தாவீது சொல்லுகிறார் கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்த்ததுனால அவர் சங்கீதம் முப்பத்தி நாலு பத்துல சொல்றாரு கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் வசனம் முப்பத்தி நாலு எட்டுல கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள்னு சொல்றாரு அப்போ அவர் ருசித்து பார்த்தார் எத்தனையோ நன்மைகள் அவருடைய வாழ்க்கையில் ருசித்து பார்த்தார் இன்றைக்கி நீங்கள் ருசித்து பார்த்து உட்காந்துருக்குறீங்களா வருஷ கடைசியில் எத்தனை பேர் ஐயோ நான் கடைசி வருஷத்துக்கு கடைசி நாளில் கர்த்தருக்கு நன்றி சொல்ல போகிறேன் நான் கர்த்தருக்கு என் வாழ்க்கையில் எவ்வளோ நன்மை செஞ்சார் அப்படின்னு வந்திருக்கிறீங்களா இல்லைப்பா பா எப்படியே போச்சு இந்த ஆண்டு கஷ்டப்பட்டு போச்சாப்பா முடியுது அப்படி வந்திருக்குறீங்களா எல்லாவற்றையும் கத்தர் அறிஞ்சிருக்கிறார் நம்ம நம்மளை தூக்கி அவர் சொல்லார் தூக்கி சுமந்து கொண்டு வந்தார் அவர் இந்த கடைசி வரைக்கும் நம்ம கஷ்டப்பட்டு வரல அவர் தான் தூக்கிட்டு வந்தார் இனிமேல அவர் தான் தூக்கிட்டு போக போகிறார் கடைசி வரைக்கும் கர்த்தர் தான் நம்மளை தூக்கி சுமக்கிறவராக இருக்கிறார் ஆகையினால நான் கஷ்டப்பட்ட அப்படின்னு யாரும் என்ன செய்யக்கூடாது வாயிலேருந்து சொல்லக்கூடாது கர்த்தர் நல்லவர் அவர் நன்மை செய்கிறவராக இருக்கிறார் சொல்லியிருக்கிறார் சங்கீதம் இருபத்தி அஞ்சு எட்டுல சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்த நல்லவரும் உத்தமருமாய் இருக்கிறார் அவர் நல்லவருங்க உத்தமர் அவர் அதுல குறைச்சலே கிடையாது அதுல ஒரு குறையும் சொல்ல முடியாது சங்கீதம் நூத்தி முப்பத்தி ஆறு ஒன்று நமக்கு எல்லாருக்கும் தெரியும் கர்த்தர் கர்த்தரை துதியுங்கள் அவர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது இன்றைக்கி கர்த்தரை துதிக்க வந்திருக்கிறோம் கடைசி நாளில் நல்ல விடுதலையே எத்தனை பேர் ஆராதிச்சிங்க நிறைய பேர் நல்லா கைத்தொட்டி பாடுனீங்க உண்மையிலே கர்த்தருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்கும் இல்லை நீங்கள் கர்த்தரை துதிக்கிறதுக்காக இந்த கடைசி நாளில் வந்துருக்குறீங்க கர்த்தருக்கு நன்றி சொல்ல வந்திருக்கிறீங்க எவ்வளோ நன்மைகளை கத்திரத்துலேருந்து நம்ம பெற்றுக்கொண்டோம் அதுக்கெல்லாம் நன்றி சொல்கிற நாள் தான் இந்த கடைசி நாள் அப்போ இந்த நன்றி சொல்கிற இந்த நாளில் கர்த்தர் நம்ம வைத்திருக்கிறதுனால கர்த்தரை நம்ம எல்லோரும் கரங்களை உயர்த்தி அவருக்கு நன்றி சொல்லுவோமா நன்றி ஆண்டு வரேன் அப்போ தே சங்கீதம் நூற்றி பத்தொம்போது அறுபத்தெட்டில் சொல்லப்பட்டிருக்கிறது தேவரே நல்லவரும் நன்மை செய்கிறவருமாயிருக்கிறேன் கர்த்தர் அவர் நல்லவர் நன்மை செய்கிறவராக இருக்கிறார் நாகும் ஒன்று ஏழில் கர்த்தர் நல்லவர் இக்கட்டு நாளில் அவர் நமக்கு எப்படி இருக்கிறாரா அரணான கோட்டையாக இருக்கிறாரா கரங்கல் தலையிலேயே சொல்லுவோமா ஆமாம் நல்லவர்னா நல்லது சமயங்களில் மட்டும் இல்லை இக்கட்டு நாளில் கூட அவர் நமக்கு அரணான கோட்டையாக இருந்து நமக்கு நல்லவராக இருக்கிறார் ஹாலே லூயா ஆமாம் தான் தாவிது சொல்கிறாரு அவர் ருசித்து பார்த்ததுனால எத்தனை போராட்டம் எத்தனை பிரச்சனை எத்தனை பாடு வந்தால் கூட அவர் எல்லாவற்றிலும் கர்த்தர் எப்படி அவரை தப்பு அதுவும் விசேஷமாக அந்த முப்பத்தி நாலாம் சங்கீதத்தை நீங்கள் எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னா அந்த மேலே இருக்கிற ஒரு பகுதி எழுதியப்பட்டு இருக்கும்ல அவர் வேஷம் மாறின பொழுது வேஷம் மாறி அப்புறம் தப்பிச்சிட்டு வந்த பாடு பாடுற பாட்டு அது அப்போ அவருக்கும் ஒரு வேஷம் மாறுற சூழ்நிலை வந்துருக்குது உயிருக்காக அப்போ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் உயிரை காத்த ஆண்டவரை நினச்சி அவர் பாடுறாரு கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரைப்பேன் அவர் துதி எப்போதோ ஏன் வாயில் இருக்கோ ஏன்னா நான் கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்த்துட்டேங்க நான் நிறைய காரியங்களை ருசிச்சு பார்த்தேன் ஆடு மேய்க்கும் போது ருசிச்சு பார்த்தேன் அடுத்து அதுக்கு அடுத்து நடுவில் கருத்து அபிஷேகம் பண்ணி அநேக பாதை வழியை என்னை கொண்டு போனார் அதுலெல்லாம் கர்த்தன் நல்லவர் என்பதை நான் ருசிச்சு பார்த்துருக்கிறேன் இப்போ ராஜா அரண்மனையில் ராஜா என்னை அந்த அரசபையில் உட்கார வச்சிருக்கிறாரு பார்த்தீங்களா அந்த சிம்மாசனத்தில் உட்கார வச்சிருக்க வச்சிருக்கிறாரு அது வரைக்கும் கர்த்தர் நல்லவர் என்பதை நான் ருசிச்சு பார்த்துருக்குறேன் அப்போ துன்பத்துல எல்லா நேரங்களிலும் கர்த்தர் நல்லவர் என்பதை அவர் ருசிச்சு பார்த்ததுனால அந்த அனுபவத்தை எழுதுறாரு கர்த்தர் நன்மை செய்தபடியால் கர்த்தரை நான் பாடுவேன்னு எழுதுறாரு அப்போ இன்னைக்கு நீங்கள் பாட்டு பாடுறீங்கன்னா உங்க வாயில பாட்டு என்ன பாட்டு தான் வரணும் எத்தனை பேர் வாயில வேற பாட்டுலாம் வருதா வராதுன்னு நினைக்கிறேன் இல்லை சினிமா பாட்டு வருமா வராது அப்படி தானே பட்றவங்க இருக்கிறீங்களா சரி கத்தர் நல்லவர் இன்னைக்கு ஆண்டவருடைய பாட்டு மட்டுந்தான் நம்ம வாயிலேருந்து வரணும் நான் மியூசிக் வாசிக்க ஆரம்பிக்கும் ஆரம்பிக்கும்பொழுது நான் அப்படி ஒரு தீர்மானம் எடுத்தேன் என் பிள்ளைங்களுக்கும் அதான் நான் சொல்லிக் கொடுத்தேன் மியூசிக் வாசிக்கும் போது இந்த கையால் ஆண்டவரே உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்துகிற பாட்டை மட்டும்தான் நான் வாசிக்கணும் உலகத்துக்கோ அல்லது சினிமா பாட்டோ அல்லது வேறு எதுவுமே நான் அதில் செய்யக்கூடாது வாசிக்கக்கூடாது இந்த கரங்கள் உமக்காக பயன்படணும் பிள்ளைங்களுக்கும் அதான் நான் சொல்லிக் கொடுத்தேன் அந்த கரத்தினால தேவனை தான் மகிமைப்படுத்தணும் மொழியை மியூசிக் வாசிக்காத இன்ட்ரெஸ்ட்டில் சில பேர் சினிமா பாட்டெல்லாம் வாசிப்பாங்க அதை மாதிரிலாம் செய்யக்கூடாது அது மாதிரி பாடுறதுல தாவித சொல்கிறாரு கர்த்தர் நல்லவர் கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் நான் அவரை பாடுவேன்னு சொல்லி ஆகியன்னு நம்ம பாட்டு எப்படி இருக்கணும் எப்படி இருக்கணும் இந்த வருஷம் உள்ள எப்படி இருந்துச்சு இந்த வருஷம் முழுவதும் கர்த்தரை துதிக்கிற பாட்டு இருந்துச்சா வாயில் பரவாயில்ல இத்தனை வருஷம் வருஷம் ஃபுல்லாக இல்லைனா கூட இன்னைக்கு ஃபுல்லாக துதிங்க கர்த்தர் இந்த நாளை கொடுத்துருக்குறாரு இந்த நாள் முழுவதும் கர்த்தரை துதிச்சு பாடுங்க கர்த்தரை மக்கிமைப்படுத்தி பாடுங்க கர்த்தரை புகழ்ந்து பாடுங்க நான் கர்த்தரை எனக்கு ஜீவனை கொடுத்துட்டாருங்க எத்தனையோ பேர் ஏதோ காரணம் இல்லாமலாம் மறிச்சாங்க ஆனா ஆண்டவர் எனக்கு திடீர்னு எல்லாம் மரிச்சாங்க மறிக்கிற வயசே இல்லாமலாம் மரிச்சாங்க ஆனா ஆண்டவர் எனக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறதுனால கர்த்தர் எனக்கு நன்மை செய்திருக்கிறார் ஆகியனால நான் கர்த்தரை துதித்து பாடுவேன்னு சொல்லி இந்த நாள் முழுவதும் நம்ம கர்த்தரை துதித்து பாடணும் கர்த்தர் நல்லவர் ஆகையினால அவர் நன்மை இருக்கிறார் கரங்களை ஒரு தலையில சொல்லுவோமா ஆமா அவர் நமக்கு நன்மை ஆதரந்தை தருவார் அவர் நன்மையை தருகிற தேவன் சங்கீதம் எண்பத்தஞ்சு பன்னெண்டுல சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்தர் நன்மையானதை தருவார் கர்த்தர் மட்டும் தாங்க கொடுக்க முடியும் நன்மையானது ஆகியனால்தான் யாக்கோபு நிரூபத்தில் ஒன்றாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது எந்த நன்மை நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாக்கி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறதா கரங்கல் தலையிலேயே சொல்லுங்களேன் அவர்கிட்ட இருந்து தாங்க இறங்கி வருகிறது அவரிடத்துல யாதொரு மாறுதலும் இல்லை யாதொரு வேற்றுமையின் நிழலும் இல்லை சில நன்மை செய்வாங்க அடுத்த இன்னொரு நன்மைக்காக போய் நின்றம்னா அவங்க முகம் மாறிவிடும் அல்லது போ அப்புறம் பார்த்துக்கலாம்ப்பா சரி அப்புறம் பார்க்கலாம் இன்னொரு காரை பார்க்கலாம் அப்படி சொல்லுவாங்க ஆனால் வேதம் சொல்லுகிறது அவரிடத்துல யாதொரு மாறுதலும் இல்லை யாதொரு வேற்றுமை நிழலும் கூட இல்லையா நிழல் கூட இல்லை அதுக்காக நல்லா சத்தமாக அவர் அலையில சொல்லுங்களேன் ஆமாங்க கர்த்தர் நல்லவ எல்லா நன்மையான வாழ்க்கையில வாழ்க்கையில் உங்களுக்கு கிடைக்கிற நமக்கு கிடைக்கிற எல்லா நன்மையும் அவர்கிட்ட இருந்து தான் வருது இந்த உலகத்தில் எல்லாருக்குமே அவருக்கு தான் அவர்கிட்ட இருந்து தான் வருது அது தெரியாமல் அவங்க இருக்கிறாங்க ஆனால் நமக்கு நமக்கு ஆண்டவர் அதை அறிகிற அறிவை நமக்கு கொடுத்துருக்கிறார் அதுக்காக நம்ம ஸ்பெஷலாக கர்த்தருக்கு நன்றி சொல்லணும் இல்லை அவங்க கல்லுக்கிட்டு மண்ணுக்கிட்டு கிட்ட நம்ம கேட்குறத விட நம்ம ஜீவன் உள்ள தேவன் தான் இதை கொடுக்கிறார் என்பதை அறிந்து அவரை துதிக்க கர்த்தர் உதவி செய்திருக்கிறார் சங்கீதம் நூற்றி மூணு ஐந்தில் சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்தர் நன்மையினால் என் வாயை என்ன செய்கிறாரா திருப்தி ஆக்குகிறார் திருப்தியாக இருக்கிறீங்களா கர்த்த நன்மையினால் வாயை திருப்தி சொல்ல முடியுமா எத்தனை பேர் இந்த அப்ப அல்லோ சொல்றீங்க எத்தனை பேர் வாயில ஐயோ இனி இந்த வருஷம் எனக்கு அப்படி இருந்துச்சு இந்த வருஷம் நான் பிரச்சனை அப்பா நான் பட்ட பாடு இருக்குது பற்றியா நான் நடந்து வந்தது இருக்க பற்றியா நான் கஷ்டப்பட்டது பற்றியா இந்த வருஷம் மாதிரி எந்த வருஷமும் இல்லைன்னு சொன்னீங்களா அதுக்காக ஆண்டு மன்னிப்பு கேட்கணும் கரங்களை உயர்த்தி அப்படி நம்ம தெரிஞ்சோ தெரியாமையோ சொல்லியிருந்தோம்னா ஒரு செகண்ட் எல்லாரும் கரங்களை உயர்த்தி கரங்களை உயர்த்தி அப்பா இந்த வாய்னால் வாயை நீங்கள் நன்மையால் திருப்தியாக்கி இருக்கிறீங்க ஆனால் நான் எத்தனையோ குறைய இந்த வாயில் சொல்லிட்டேன்ப்பா எனக்கு இது குறையா இருக்குது அது குறையா இருக்குது இது நடக்கலைன்னு நான் சொல்லிவிட்டேன் என்னை மண்ணு இங்கே ஆண்டவரை என்னை மண்ணி இங்கே ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவை ஆமேன் கரங்களை கீழே போடுங்க கர்த்தன் நல்லவராக இருக்கிற நம்முடைய ஆண்டவராகிய ஆண்டவராகியேசு கிறிஸ்து அவர் தேவனுடைய தற்சரூபம் என்று போன வாரத்துக்கு போன வாரத்தை நம்ம பார்த்தோம்ல போன வாரம் நம்ம பார்க்கும்போது அவர் தேவனுடைய தற்சரூபம் அவர் ஏசு கிறிஸ்து தான் தேவன் யார் என்று யாரும் பார்த்தது கிடையாது அவரை பார்க்கவும் முடியாது அவர் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிற தேவன் அவர் அவரை மனுஷரால் யாரும் பார்க்கவே முடியாது ஆனால் யார் பார்த்தது ஏசு கிறிஸ்து குமாரனாகிய கிறிஸ்து பார்த்து தேவன் எப்படிப்பட்டவர் என்று நமக்கு வெளிப்படுத்தினார் கரங்களுக்கு சொல்லுங்களேன் நல்லவர் அப்படின்னு சொல்லி நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிட்டோம் ஏசு கிறிஸ்து மூலம் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்போச நடவடிக்கைகள் பத்தாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தில் இப்படியாய் சொல்லப்பட்டு இருக்கிறது அப்போசன நடவடிக்கைகள் பத்து முப்பத்தெட்டில் ஏசு நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார் எப்படி சொன்னாரு நன்மை செய்கிறவராய் அவர் நன்மை செய்கிறபடினால செய்தபடியினால இன்னமும் செய்கிறபடியினால தேவன் நன்மை செய்கிறவர் என்று நம்ம தெரிந்து கொள்ளுகிறோம் விட்டு தலையிலேயே சொல்லுங்களேன் அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் அவர் அன்னைக்கும் நன்மை செய்தா இன்றைக்கும் அவர் நன்மை செய்கிறவராக இருக்கிறார் உன் வாழ்க்கையில் ஏதாவது நன்மை குறைவுபட்டிருக்கிறதா இன்னைக்கு ஆண்டு இடத்தை நீங்கள் கேளுங்க அப்பா நீ நன்மை செய்கிறவராய் சுற்றி திருந்தீங்களே என் வாழ்க்கையில் இந்த வருஷத்தில் இந்த நன்மை இருக்கப்பா அதுக்கு நான் என்ன செய்யணும் ஆண்டவரை எனக்கு சொல்லிக் கொடுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆண்டவர் இந்த நாளில் உங்களோடு கூட பேசுவார் அந்த நன்மை குறைவு பட்டிருந்தால் நம்ம ஆண்டுகிட்ட கேட்போம் நிச்சயமாக ஆண்டவர் அந்த நன்மையை இந்த ஆண்டில் வருகிற ஆண்டில் ஒவ்வொருவருக்கும் கத்தர் கட்டளை இடுவார் கரங்களை தலை சொல்லுவோமா எத்தனையோ சூழ்நிலைகளை நம்ம கடந்து வந்துட்டோம் இந்த நாளில் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் நன்மை செய்திருக்கிறார் அவர் நன்மை செய்கிறதற்கு சில வேதத்தில் சில குணங்களை சில தகுதியை அவர் கொடுத்துருக்கிறார் சில நன்மை செய்வதை யாருக்கெல்லாம் நன்மை செய்வா அப்படின்னு சொல்லி சில தகுதியை கொடுத்துருக்கிறாரு அதை நம்ம பார்ப்போம் ஆனால் எல்லாவற்றுக்கும் மேலாக ஏசுகிசன்னு சொல்கிறாரு லூக்காயுதன சுசேஷம் ஆறாம் அதிகாரம் முப்பத்தஞ்சாம் வசனத்தில் அவர் யாருக்கு நன்மை செய்கிறாரோ துரோகிகளுக்கோ நன்றி அறியாதவர்களுக்கோ நன்மை செய்கிறார் தேவன் என்று சொல்லி கிறிஸ்து சொல்லிக் கொடுக்கிறார் கரங்களை தலையிலே சொல்லுங்களேன் இப்போ சொல்ல போற காரியங்கள் நம்ம வாழ்க்கையில கேட்டு சில நல்ல நன்மை பெற்றிருப்போம் அப்படி எதுவுமே நீங்கள் சொன்ன மாதிரி நான் எதுவுமே நடந்துக்கலையே அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா ஆண்டவர் உங்களுக்கும் நன்மை செய்கிறார் ஏன்னா வேதம் சொல்லுகிறது துரோகிகளுக்கும் நன்றி அறிதல் இல்லாதவர்களுக்கும் கர்த்தர் நன்மை செய்ய எவ்வளோ நல்லவர் பாருங்கள் நம்ம செய்வோமா நம்ம செய்வோமா துரோகின்னா அவன் மூஞ்சேத்து பார்க்க மாட்டோம் அவனை திரும்பவே பார்க்க மாட்டோம் இல்லை நன்றி அறிதல்ப்பா நன்றி கேட்டோம் அவங்கள நன்றியே இல்லாதவங்கன்னு சொல்லி அவங்கள அடுத்த அடுத்ததுக்கு எதுவுமே செய்ய மாட்டோம் ஆனால் ஆண்டவர் துரோகிகளுக்கும் நன்றி அறிதல் இல்லாதவர்களுக்கும் அவர் நன்மை செய்கிறார் எவ்வளோ நல்ல ஆண்டவர் பாருங்களேன் கரங்களை ஒரு தலையிலேயே சொல்லுவோமா சரி ஸோ முதலாவதாக முதலாவது யாருக்கு அவர் நன்மை செய்கிறார் அப்படின்னு பார்த்தோம்னா சங்கீதம் முப்பத்தி ஒன்று பத்தொன்பதில் இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது உமக்கு பயந்தவர்களுக்கும் மனு புத்திரருக்கு முன்பாக உண்மை நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மை எவ்வளவு பெரிதாய் இருக்கிறது கரங்காலையிலே சொல்லுங்களேன் அதை கேட்கும் போதே சந்தோஷம் வரலையா உங்களுக்கு அது எவ்வளவு பெரிதாய் இருக்கிறது யாருக்கு கர்த்தருக்கு பயந்தவர்களுக்கு இன்றைக்கி நீங்கள் கர்த்தருக்கு பயந்ததுனால தான் ஞாயிற்றுக்கிழமை இந்த கர்த்தருடைய நாள் கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் எல்லாம் வந்துருக்கிறீங்க அப்போ கர்த்தருக்கு பயந்தவர்களுக்கு அவர் புண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மைகள் எவ்வளவு பெரிதாக இருக்கிறதா அந்த நன்மை எல்லாம் நம்ம என்ன செய்யணுங்க அனுபவிக்கணும் கரங்களை உறுத்தனை நான் அனுபவிப்பேன் சொல்லுங்களேன் கர்த்தர் எனக்கு உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மைகளை நான் பெற்றுக்கொள்ளுவேன் எசுவினா மதிநாள் கர்த்தர் நமக்கு நன்மைகளை உண்டு பண்ணி அவருக்கு பயப்படுறவங்களுக்கு நன்மைகளை உண்டு பண்ணி வைத்திருக்கிற அப்போ கர்த்தருக்கு பயப்படுற பயன்னா என்ன தீமையை விட்டு விலகுவது தான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம்னு சொல்லி நீதிமொழிகள் எட்டாம் அதிகாரம் பதிமுணாவசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு தீமையை வெறுக்கிறது தான் வெறுக்கிறது தான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் அப்ப தீமையை நம்ம வெறுத்தணும் தீமையை வெறுத்துட்டோம்னா அதுதான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் சொல்லி வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம் சங்கீதம் முப்பத்தி ஏழு இருபத்தி ஏழில் தீமையை விட்டு விலகி நன்மை செய் அப்ப என்ன செய்வா என்றென்ற நிலைத்திருப்பா என்று வே எழுதப்பட்டிருக்கிறது அப்ப தீமையை விட்டு தான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இன்னைக்கு மனுஷருக்கு பயப்படுகிற பயம் அநேக இடத்துல இருக்கும் இல்ல நான் முழங்கால் போட்டு சோமனிட்டு இருப்பேன் சில நேரங்களில் முன்னாடிலாம் அப்படி ஜோ பண்ணிகிட்டு பொழுது ச கால் வலிக்குதுன்னு சொல்லி உட்காந்துக்குவேன் அப்படி கீழே உட்காந்துருவேன் உட்காந்த உடனே எனக்கு ஒரு உடனே ஒரு சிந்தனை எனக்கு ஆண்டர் கொடுப்பார் பரிசுத்தாவினரோடு பேசுகிற மாதிரி இருக்கும் இப்போ இப்போ எதுக்காக உட்காந்த கால் வலிக்குதுன்னு இல்லை கால் வலிக்குதுன்னு இப்போ 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 வந்து ஒரு ஹெட் மாஸ்டர் இப்போ நான் ஸ்கூலில் வேலை செஞ்சிட்டு வச்சுங்களேன் எச்சம் வரார் இப்போ எச்எம் வரார்னு அப்படி உட்காந்துட்ருப்பியா என்ன செய்வோம் உடனே எழுந்திருப்போம் அப்போ எச்சம்எம் விட ஆண்டர் குறைவானவரா உடனே ஆவியானவர் எனக்கு பேசுவாங்க உடனே எஞ்சி முடி போடு உடனே முட்டி போட்டு போடாது அப்போ பாருங்க நம்ம நம்ம கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நம்ம உள்ளத்தில் எப்போ தனிமையில் இருக்கணும் எல்லாரும் இருக்கும்போது இருக்கணும் எல்லா இடத்துலையும் இருக்கணும் மனுஷர் பார்க்கும்பொழுது சில பேர் கர்த்தருக்கு பயப்படுற மாதிரி நடிப்பாங்க அந்த பயத்தை நான் சொல்ல வரல கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் எப்போதும் நம்முடைய இறுதியத்தில் இருக்கணும் அப்படி கர்த்தருக்கு பயப்படுறவர்களுடைய ஆண்டர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மைகள் தான் அவ்வளோ அவ்வளவு பெரியதாக இருக்கிறது தான் அப்போ அவ்வளவு பெரிய நன்மைகளை அவருக்கு பயப்படுறவங்களுக்கு கொடுத்துருக்கிறாரு நம்ம பயந்து இருக்கணும் வேதத்தில் கர்த்தருக்கு பயந்தவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க நன்மை சுதந்திரத்து கொண்டவங்க இருக்கிறாங்க கர்த்தருக்கு பயப்படவர்களுக்குரிய ஆசீர்வாதம் நிறைய இருக்குது இல்லை கர்த்தருக்கு காத்திருந்து அவருக்கு அவருக்கு பயந்து அவருடைய கிருபைக்கு காத்திருக்கிறவருடைய ஆத்துமாக்களை மரணத்துக்கு விளக்கி விடுவிக்கவும் பஞ்சத்தில் அவர்களை உயிரோட காக்கவும் கர்த்தருடைய கண்கள் அவர்கள் மேல் நோக்கமாக இருக்கிறதெல்லாம் எழுதி வச்சிருக்கு அப்ப கர்த்தருக்கு பயப்படுகிற ஆசிர்வாதத்தை பத்தி நிறைய எழுதியிருக்குது இப்ப நான் ஒரு உதாரணம் மட்டும் கொடுக்குறேன் யாத்ரா உற்சவத்துல ஒரு காரியத்தை சொல்லப்பட்டிருக்கிறது அதாவது இஸ்ரவேலர் வந்து எகிப்து தேசத்துல வேதனை அனுபவித்திருக்கிற காலம் அது கொடுமையை அனுபவிக்கிற அந்த காலத்துல அந்த ராஜா சொல்றாரு இவங்க பெருத்து போறாங்க ஆண் பிள்ளைகளெல்லாம் என்ன செஞ்சிடணும் கொன்று போட்டுடணும் அதுக்கு ஒரு பிளான் பண்ணுறாரு மருத்துவச்சுகளை கூப்பிட்றாரு அந்த மருத்துவச்சுகளை கூப்பிட்டு அவங்ககிட்ட சொல்கிறாரு இந்த பிரேய பெண்களுக்கு குழந்தை பிறக்கும் போது பையனாக இருந்தால் ஆண் பிள்ளையாக இருந்தால் கொன்று போட்டுருணும் அங்கேயே பெண் பிள்ளையாக இருந்தால் விட்டுருங்க பரவாயில்லன்னு சொல்கிறார் ஆனா இந்த மருத்துவச்சிகள் என்ன செய்யலையா தேவனுக்கு பயந்ததினால் எகிப்தின் ராஜா தங்களுக்கு கட்டளைப்படி செய்யாமல் ஆண் பிள்ளைகளையும் உயிரோடே காப்பாற்றினார்கள் என்று யாத்திராகமா ஒன்று பதினேழில் சொல்லப்பட்டிருக்கிறது அப்ப ராஜா கூப்பிட்டு கேட்குறாரு என்ன என்ன கொலை பண்ண சொன்ன நீ பாட்டு இன்னும் நிறைய ஆம்பளை பிள்ளையா பிறந்துட்டு இருக்க என்ன விஷயம் அப்படின்னு ராஜா கேட்குறாரு சொன்ன மாதிரி செய்யலையான்னு உடனே அவங்க என்ன பதில் சொல்றாங்க ஆண்டு ராஜாவே அந்த எபிரேய ஸ்திரீகள் எல்லாம் எப்படிப்பட்டவங்க எகிப்து ஸ்திரிகள் போலலை அவங்க பலசாலைகள் நாங்கள் போகிறதுக்கு முன்னாடி என்ன ஆகிடுது எல்லாம் டெலிவரி எல்லாம் முடிஞ்சு போகுது எல்லாம் சரியாயும் நாங்கள் பார்க்கவே முடியல அப்படின்னு அவங்க சொல்லிடுறாங்க அதன் பிறகு அவங்க சொல்கிறாங்க அதனால் என்ன சொல்லியிருக்குது இருபதாம் வருஷம் இருபதாம் வருஷம் ஒன்று இருபதில் இதி நிமித்தம் தேவன் மருத்துவச்சுகளுக்கு நன்மை செய்தார் என்ன செஞ்சாரா நன்மை செய்தார் ஜனங்கள் பெருகி மிகுதியும் பலத்து போனார்கள் இருபத்தி ஒன்னாம் வசனம் மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்ததினால் அவர்களுடைய குடும்பங்கள் தழைக்கும்படி செய்தார் கரநாய் தலை சொல்லுங்களேன் அப்ப தேவனுக்கு பயந்து நீ நடந்தினா அவன் குடும்பம் என்ன செய்யும் தழைக்கும்னு சொல்லி வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது அன்றைக்கி அந்த மருத்துவச்சுகளுடைய குடும்பத்தை கர்த்தர் தழைக்கும்படி செய்தார ஏன்னா அவன் கர்த்தருக்கு பயந்து அந்த தீமையான காரியத்தை செய்யலை ஆகையினால தேவனுக்கு அவங்க பயந்தாங்க நான் நிறைய பேர் தேவனுக்கு யோசிக்கப்படுற வாழ்க்கையில் தேவனுக்கு பயந்ததுனால அந்த தீமையான காரியத்தை செய்யலை இன்னைக்கு கூட நிறைய வாலிப பிள்ளைகளாக இருக்கிறாங்க கர்த்தருக்கு பயந்தோம்னா கண்டிப்பாக கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகும் பொழுது கர்த்தர் நமக்கு உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மை எவ்வளவு பெரியது என்று நம்ம வாழ்க்கையில் அனுபவிக்க முடியும் கரங்களை ஒரு தலையிலேயே சொல்லுவோமா ரெண்டாவது காரியம் சங்கீதம் எண்பத்தி நாலு சொல்லப்பட்டிருக்கிறது உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு கர்த்தர் நன்மையை வழங்காதீரார் அப்படின்னா என்ன கொடுக்காம இருக்க மாட்டார் கருநாலயிலே சொல்லுங்களேன் நன்மையை கொடுக்காம இருக்கவே மாட்டாரா அப்படின்னா என்ன இருப்பா கண்டிப்பா கொடுப்பாரு யாருக்கு உத்தமமமாய் நடக்கிறவர்களுக்கு உத்தம இறுதியை எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாரும் கேட்கணும் அப்போ உத்தமமாக நம்ம நடந்தோம் நிச்சயமாக கருத்து என்ன செய்வார் நமக்கு நன்மையை கொடுப்பார் அந்த உத்தம இறுதியத்தை பற்றி வேதத்தில் நிறைய காரியங்கள் சொல்லியிருக்கிறது இல்லை தம்மை பற்றி உத்தம இறுதியத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி அவருடைய கண்கள் என்ன செஞ்சிட்ருக்கான் பூமி எங்கோ உலாவிக்கிட்டு இருக்கா உலாவிக்கிட்டு இருக்கா யார் உத்தமமாக இருக்கிறாங்க அவங்களுக்கு நான் நன்மை செய்யணும் பாருங்க இன்றைக்கி எத்தனையோ நன்மை குறைவுபட்டவர்களாக நம்ம காணப்படுறோம் அப்போல்லாம் நமக்கு இறுதியத்தில் என்ன வேணும் ஆண்டவர் எனக்கு உத்தம இறுதியத்தை கொடுங்க இன்னும் உத்தமமாக இருக்கணும் என்ன செய்யணும் உத்தமமாக வாழ்கிறதுக்கான வழியெல்லாம் என்ன யார் உத்தம எப்படி இருந்தால் உத்தம எடுத்து தேடி தேடி வாசிக்கணும் அப்போ வாசிக்கும் பொழுது அந்த உத்தம கர்த்தர் பார்க்குறாரு அப்போ உத்தம இறுதியத்தோடு இருக்கிறவர்களுக்கு அப்படி வல்லமையை விள இந்த நேரத்தில் அவங்களுக்கு என் வல்லமையை விளங்க பண்ணணும் அப்படின்னு வருவாருங்க அப்படி செய்வார் அவருடைய கண்கள் பூமி எங்கே உலாவிக்கிட்டு இருக்கான் யார் அப்படி இருக்கிறான்னு சொல்லிட்டு அப்போ இந்த நாளில் உத்தம இருதயத்தோடு வாழ்ந்தவர்கள் அநேகர் வேதத்தில் நம்ம சாட்சியாக எழுதி வச்சிருக்கிறார் பருசு தாவியானவர் நம்ம அதை வாசிக்கிறோம் நம்ம தியானிச்சிருப்போம் அவங்கள பின்பற்றி கூட இருப்போம் யோபோட வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா யோபு எல்லா ஆசிர்வாதம் சில பேர் நம்ம வாழ்க்கையில் ஆசீர்வாதமாக இருக்கும்போது உத்தமமாக இருப்பாங்க தரித்திரமா இருக்கும்போது உத்தமெல்லாம் போயிடும் போய் எங்க நமக்கே இப்படி சாப்பாட்டுக்கே லாட்ரி அடிக்குது எங்கே போகிறது அப்படின்னு போயிடுவாங்க சில பேர் கஷ்டத்தில் உத்தமமாக இருப்பாங்க கொஞ்சம் பணம் வந்த உடனே என்ன செய்ய மாட்டாங்க உத்தமத்தை விட்டு விலகி போயிடுவாங்க ஆனால் யோபோட வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா அவர் எல்லா ஆசீர்வாதமும் அவர் கையில் இருக்கும் பொழுதும் அவர் எப்படி இருந்தார் உத்தமனாக இருந்தார் என்று தேவன் சாட்சி கொடுக்குறாரு ஆசிர்வாதத்தை எல்லாம் இழந்த பிற்பாடோ அவர் வாயினால தேவனை தூஷிக்கலையா அவருடைய உத்தமத்தில் நிலைத்திருந்தார் என்று அவருடைய மனைவி சாட்சி சொல்றாங்க நீ உத்தமத்தில் நிலைத்திருக்கிறாயா அப்போ உத்தமத்தில் இல்லாத போதும் யோபு அந்த உத்தமத்தில் இருக்கும் இருக்கும்பொழுதும் உத்தமத்தில் இருந்தார் இல்லாத போதும் உத்தமத்தில் இருந்தார் அவர் என்ன சொல்கிறார் தெரியுங்களா யோபு இருபத்தி ஏழு அஞ்சில் என் ஆவி பிரியும் மட்டும் என் உத்தமத்தை என்னை விட்டு விலக்கேன் என்றார் யா ஏன் மூச்சு இருக்கிற வரைக்கும் நான் உத்தமமாக இருப்பேன்ப்பா யா ஆவி போகிற வரைக்கும் நான் உத்தமத்தை விட்டு விளக்கவே மாட்டேன் அதில் அப்படியே பிடிச்சிட்டு இருப்பேன் அவர் சொல்றாரு கரங்களை தாலிலே சொல்லுங்களேன் இப்படி என்ன இப்படி வைராக்கியம் நமக்கு வந்திருக்கா எது எதுக்கோ வைராக்கியம் வந்திருக்குது இல்லை செத்தாலும் அவள் முஞ்ச நான் பார்க்க மாட்டேன் செத்தாலும் அவகிட்ட பேச மாட்டேன் இதெல்லாம் இப்போ நரகத்துக்கு போகிற வைராக்கியம் இந்த வைராக்கியம் இருக்கக்கூடாது இது வந்து பேய்த்தனத்துக்கு அடுத்த காரியன்னு யாக்கோபு புஷ்டத்துல கொடுக்கப்பட்டிருக்கிறது பேய்த்தனத்துக்கு அடுத்த வைராக்கியமாக அதாவது யாக்கோபு மூன்றாம் அதிகாரமும் நினைக்கிறேன் அதில் க சொல்லும்போது சொல்லியிருக்கு இப்படிப்பட்ட வைராக்கியம் கசப்பு அதெல்லாம் உங்களுக்கு என்ன செய்யக்கூடாது இருக்கக்கூடாது அதுக்கு பதிலாக நம்ம சமாதானம் சந்தோஷம் அன்பு இப்படிப்பட்ட வைராக்கி இப்படிப்பட்டதாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி யாக்கோபு இப்போ மூணாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் வைராக்கியம் விரோதம் எங்கே உண்டு அங்கே கலகமும் துர்ச்செகிகளும் உண்டு அதுக்கு முந்தின வசனத்தில் பார்த்தீங்கன்னா அது பேய்த்தனத்துக்கு அடுத்ததாக இருக்கிறதுன்னு சொல்லி அப்போ இந்த நாளில் அப்படிப்பட்ட வைராக்கியெல்லாம் தேவ பிள்ளைகள் வச்சிருக்க கூட செத்தால் அவகிட்ட பேச மாட்டேன் அவன் மூச்சை பார்க்க மாட்டேன் இப்படி இருந்தால் நீ பரவத்துக்கு போக மாட்டேன் அதனால் நம்ம அப்படி இருக்கக்கூடாது நான் மன்னிக்கிறேன் நான் பேசுகிறேன் நான் பார்க்குறேன் பரவாயில்லை நான் சொன்ன தப்பு அப்படின்னு யார் ஆண்டோருடைய சித்தத்துக்கு கீழ்ப்படுகிறாங்களோ அவங்க தான் பரலோகத்துக்கு போக முடியும் அவங்க தான் உத்தமமாய் நடக்கிறவர்கள்னு வேதம் சொல்லுகிறது அப்போ யோபோட வாழ்க்கையில் அவங்க உத்தமத்தை ஆவி புரிய மட்டும் நான் உத்தமத்தை விளக்கம் மட்டும் நான் அவ்வளோ வைராக்கியமாக இருந்ததுனால இழந்து போன எல்லாவற்றையும் என்ன செஞ்சார் ரெட்டத்தனையாய் திருப்பி கொண்டார் கரங்கலை தலையிலேயே சொல்லுமா ஆண்டு ஒரு ரெண்டு மடங்காக கொடுத்துட்டாருங்க ரெண்டு மடங்காக கொடுத்துட்டார் இழந்து போய் என்னுடைய எனக்கு பிரியமான என்னுடைய மகன் இப்படி உத்தமத்தில் நிலைத்திருக்கிறபடினால் ஒரு மடங்கு இல்லை இழந்து போனதை திருப்பி இல்லை ரெண்டு மடங்கு ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை யோபுக்கு கொடுத்தார் கரங்களை ஒரு தலையிலேயே சொல்லுமா அதே தேவன் இன்றைக்கு நம்முடைய தேவனாக இருக்கிறார் அவர் இன்றைக்கு நம்முடைய இருதயங்களை காண்கிறார் நம்முடைய சிந்தைகளை பார்க்கிறார் நம்முடைய வழிகளை அவர் அறிந்திருக்கிறார் நமக்கும் அது போல நன்மை செய்ய அவர் காத்துக்கிட்டு இருக்கிறார் கரங்களை ஒரு தலையிலேயே சொல்லுவோமா சோதரா அடுத்த மூன்றாவது காரியம் முதலாவது சொன்னால் கர்த்தருக்கு பயந்து இருக்கணும் அவங்களுக்கு அவர் வைத்திருக்கிற நன்மைகள் எவ்வளவு பெரிதாயிருக்கும்னு பார்த்தோம் ரெண்டாவது காரியம் உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிரார் அவர் வழங்காமல் இருக்க மாட்டார் கண்டிப்பாக கொடுப்பாருன்னு பார்த்தோம் மூணாவது காரியம் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ரோமர் எட்டு இருபத்தெட்டில் சொல்லப்பட்டிருக்கிறது தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமோ எப்படி இருக்கா இந்த பக்கம் சொல்லவே மாட்டேறீங்களா வசனம் தெரியாதா அல்லது நீங்க என்ன கேட்குறது நான் என்ன சொல்றதுன்னு உட்காந்துருக்குறீங்களா தேவன் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கிற ஏ வார்த்தையை சொல்ல வேணாம் இது கர்த்தருடைய வசனம் உண்மையிலேங்க இதெல்லாம் அப்படியே பிடிச்சுக்கணுங்க ஒரு ஒரு வசனம் வரும்போது அப்படியே பிடிச்சுக்கணும் எங்கள் ஹஸ்பண்டு பாஸ்ட் இறந்துட்டாங்க அப்போ இறந்துட்ட உடனே நான் அடிக்கடி முன்னாடி இருக்கும்போதே சொல்வேன் கர்த்தன் நல்லவர் அப்படின்னு சொல்லுவேன் உடனே எல்லா விசுவாசியும் என்ன சொல்லணும் ஆமே என் கர்த்த நல்லவர் சொல்லணும் அப்படின்னு நான் சொல்லி கொடுத்து வச்சுருந்தேன் அதனால என்ன செஞ்சு இறந்துட்டு அங்கே படுக்க வச்சுருக்கும்போது நான் உட்காந்து ஆழுதுட்டுருக்குறேன் அப்போ ஒரு அம்மா வேகமாக ஓடி வந்து அப்போ தான் முதல்ல வராங்க வந்து என்னை கட்டி பிடிச்சிட்டு அம்மா கர்த்தர் நல்லவர் நல்லவர் சொல்லுவீங்களம்மா அப்படின்னு அழுகுறாங்க இதை உடனே எனக்கு அதாவது சத்தமாக சொல்கிறாங்க கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க அது எல்லார் காதலையும் விடற மாதிரி இருக்குது எனக்கு உடனே அப்படி பக்குன்னு ஆகிடுச்சு என்ன இது கர்த்தர் நல்ல நல்லவர் தான் இதுல என்ன தப்பு இருக்குது அவர் நல்லவர் தான் ஏன் வாழ்க்கையில் ஒரு கஷ்டம் ஒரு பிரச்சனை ஒரு மரணம் வந்ததுனால அவர் பொல்லாதவராயிடுவாரா இல்லை அவர் நல்லவர் தான் கர்த்தர் நல்லவர் நல்லவர் தான் கர்த்தர் நல்லவர் என்பது அவங்களுக்கு அது அது அவங்க என்ன யோசிச்சுக்கிட்டாங்க எனக்கு தீமை வந்துருச்சு ஐயோ இப்படிப்பட்ட காரியம் வந்துச்சு இனிமேல் அம்மா என்ன செய்வாங்க அப்படின்னு அவங்க நினைச்சிட்டாங்க ஆனால் நான் உட்காந்து அவங்க வாயை அப்படியே மூடிட்டேன் நான் அவங்க அதுக்கு மேலே பேசாதபடி அவங்க வாயை மூடிட்டேன் அப்புறம் நான் ஆண்டு பேசினேன் பேசுனேன் நான் எனக்கு நீர் நல்லவர் என் வாழ்க்கையில் தீமை வந்ததுனால நீங்கள் பொல்லாதவரை ஆகிட முடியாது நீர் நல்லவர் தான் ஆனால் இப்போது எனக்கு வந்து இப்போ இது இது இந்த காரியம் என் பார்வையில் தீமையாக இருக்குது அவங்க மற்றவங்க பார்வையில் கூட தீமையாக இருக்காப்பா ஆனால் நீங்கள் இதில் இருக்கிற நன்மை நீங்கள் வசனம் அப்படி சொல்லியிருக்கிறீங்களே உண்மையில் அன்பு கூறுகிறவங்களுக்கு சகலமும் நன்மை எதுக்கு எதுவாய் நடக்கிறதுன்னு சொல்லியிருக்கிறீங்களே ஆகையினால இதில் இருக்கிற நன்மை என்னது நான் கண்டுபிடிக்க எனக்கு உதவி செய்யுங்க என் மனக்கண்ணை திறந்து விடுங்க இதில் என்ன நன்மை இருக்குன்னு எனக்கு தெரியல ஏன்னா எனக்கும் கஷ்டம்தான் எனக்கு தீமை மாதிரி தான் தெரியுது ஆனால் கர்த்தர் அவர் தீயவர் கிடையாது அவர் நல்லவர் தான் அவர் நல்லது செய்வார் அதுவும் அவரில் அன்புக்குரளவுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கிறதுன்னு வசனம் சொல்லியிருக்கு அப்போ இதில் என்ன நன்மைன்றதை கண்டுபிடிக்க எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே நான் ஜோ பண்ணேன் கர்த்தர் அதில் இருக்கிற நன்மையை எனக்கு கண்டுபிடிக்க வச்சார் அன்னையிலிருந்து என்னை அவர் பொறுப்பெடுத்து கொண்டார் கர்த்தர் பொறுப்பெடுத்து அவரே என்னை நடத்தினார் என்று பிள்ளைகளை நடத்தினார் ஒரு குறைவு கூட இல்லாமல் நடத்தினாருங்க கரங்களை ஒரு தலையிலேயே சொல்லுவோமா ஹாலே லூ என் கர்த்தர் நல்லவ எதுக்கு சொல்றேன்னா வசனம் வரும் பொழுது அந்த வசனத்தை அப்படியே வாங்கிக்கணும் அவரிடத்தில் அன்புக்கு ஒருவளுக்கு தேவரிடத்தில் அன்புக்குறவளுக்கு ஒரு நன்மை குறைவுபடாதுன்னு வ சொல்லிருக்கிறீங்க சகலமா நன்மைக்கு எதுவாக நடக்கிறதுன்னு சொல்லியிருக்கிறீங்களே அப்போ உங்க வாழ்க்கையில தீமை வரும்போது நீங்க சொல்லணும் அப்பா நான் உங்களை நேசிக்கிறேன்ப்பா நான் உங்களை நேசிக்கிறேன் உங்களை அன்பு கூறுற எனக்கு தீமையா நடக்கக்கூடாதப்பா நீங்கள் நீங்க தானே சொன்னீங்க நன்மைக்கு எதுவாக நடக்கணும்னு கேட்கணும் நீங்க அப்ப கேட்கும்போது நிச்சயமாக நிச்சயமா கருத்தை செய்வாருங்க நான் பிரச்சனைகள் வரும்போது இந்த வசனத்தை சொல்லுவேன் ஆண்டு சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்குதுன்னு சொன்னீங்களப்பா நன்மையாக மாற்றி கொடுங்க அப்படி அது நன் அதுதான் நன்மைன்னு தெரிஞ்சால் என் பார்வையில் தீமையாக தெரிது அந்த நன்மை எதுன்னு என் நான் என் பார்வையை மாற்றுங்க அப்படின்னு சொல்லி நான் ஆண்டுகிட்ட கேட்பேன் ஆண்டூர் அதை மாற்றி கொடுத்து அவருடைய நன்மையை பார்க்க எனக்கு உதவி செய்வேன் கரங்களை ஒரு தலையில சொல்லுவோமா ஹாலே லூயா தேவரிடத்தில் அன்பு குரலுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கிறது என்று சொல்லி பவுல் அப்போ ரோமர் எழுதின நிரூபத்தில் எழுதுகிறார் அந்த பவுல் சொல்லுகிறாரு கிறிஸ்தேசுவின் இருந்து என்னை பிரிப்பவன் யார்னு சொல்கிறான் அவ்வளோ அனுபவிச்சிருக்கிறார் ஆண்டோர் மேலே என்ன அடி ஒத்த வாங்கினா கூட அவருடைய அன்பு வந்து என்னை பிரிக்கவே முடியாதுங்க அப்படிங்கிறாரு பரவாயில்லை நான் அவருக்காக இதை சந்தோஷமாக நான் ஏற்றுக்கொள்கிறேன்றார் அப்போ எந்த அளவுக்கு அனுபவிச்சுக்கிறார் பாருங்களேன் நமக்கு ஒரு சின்ன கஷ்டம் வந்தாலும் ஒன்னே ஆண்ட ஒரு கா விட்டு பேசாத வீட்டில் உட்காந்துட்டு இருப்பா சர்ச் கூட வர மாட்டோம் இல்லை அப்படிப்பட்ட நபராக நாம் இருக்கிறோம் ஆனால் நமக்கு முன்மாதிரியாக வேதத்தில் எழுதப்பட்ட நபர்கள் வாழ்ந்த நபர் சுத்தவான்கள்லாம் அவங்க கிறிஸ்தியவின் அன்பிலிருந்து என்னை பிரிப்பவன் யார் உபத்திரமோ வேதனையோ பசியோ நா நாசமோ பட்டயமோ வரும் பெரிய லிஸ்டே போடுறார் உயர்வோ தாழ்வோ எதுனாலும் என்ன செய்யாது பிரிக்காது தேவதூதனே வந்தா கூட பிரிக்க முடியாதுன்றாரு அதெல்லாம் அதெல்லாம் நீங்க யோசித்து பார்த்துருக்கீங்களா அதெல்லாம் தியானிக்கும் போது நாங்கள் நினைச்சுப்போம் அப்போ தேவதூதன் டக்குன்னு வந்து உடனே நம்ம என்ன செய்வோம் ஆண்டவர் கூட விட்டுருவோம் தேவதூதனை பிடிச்சிக்குவோம் ஆனா அவர் சொல்றாரு தேவ தூதனே முன்னாடி வந்தா கூட நான் என்னுடைய கிறிஸ்திய சிவன் அன்புல என்ன செய்ய முடியாது பிரிக்க முடியாது கரங்களை ஒரு தலை யோசிச்சு ஆமாம் ஆமா இன்னைக்கு சாதாரண மனுஷ அன்பெல்லாம் தேவ அன்பை பிரிச்சுடுது அப்போ நம்ம எந்த இடத்துல இருக்கிறோம் பாருங்க அப்போ தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவளுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கும் பவுலோபசண வாழ்க்கையில் அடி உதவ வாங்கினாரு ஆகியனால நன்மை நடக்கலையா நடந்துச்சுங்க அவர் போற இடங்கள்லாம் அற்புதம் நடந்துச்சு போற இடங்கள் எல்லாம் சுகம் உண்டாச்சு ஜனங்கள் திரள் திரள மனம் திரும்பினாங்க சபைகளை ஏற்படுத்துகிறார் அங்கங்க சபைகள் ஆசியா ஐரோப்பா கண்ட வரைக்கும் அவர் போய் என்ன செய்தார் சுவிசேஷத்தை அறிவித்து சபைகளை உண்டாக்குனாரு கரங்கூர் தலையிலேயே சொல்லுங்களேன் திரளான கூட்டம் அவர்களை பின்பற்றினது வேதத்தில் பின்னாடி இருக்கிற நிருபங்கள் எல்லாம் பவுலொப்பசனம் எழுதின நிருபங்கள் இன்றைக்கும் நமக்கு துக்கப்படுற நேரத்துலையும் ஆலோசனை தேவை நேரத்தில் நல்ல அதில் ஆலோசனைகளும் அந்த அனுபவங்களும் அவர் குறைந்த சபைக்கெல்லாம் எல்லா சபைக்கும் கொடுக்குற காரியங்கள் எல்லாம் நம்மளுடைய வாழ்க்கையில் இன்றைக்கும் அது நமக்கு அது தேவையாக இருக்கிறது கருத்தர் அப்படியே அந்த பவுலை எடுத்து பயன்படுத்தினார் அவர் எழுதுகிறார் எபேஸ் சபைக்கு நிரூபம் எழுதுகிறார் எழுதும்போது சொல்கிறாரு கிறிஸ்துவனுடைய அன்பை அதாவது எபேசியர் மூணு பதினெட்டு பத்தொம்போதில் கிறிஸ்துவின் அன்பின் அகலமும் நீளமும் ஆழமோ உயரமோ இன்னதென்று உணர்ந்து அறிவுக்கு எட்டாத அந்த அன்பை நீங்கள் அறிந்து கொள்ள வல்லவர்களாக வேண்டும் என்று உங்களுக்காக நான் வேண்டிக் கொள்ளுகிறேன்னு அவர் நிரூபம் எழுதுறாரு கரங்களை ஒரு தலையிலே சொல்லுங்களேன் இன்றைக்கி நம்ம நினச்சிட்ருக்க எல்லாம் எனக்கு தெரியும் ஆண்டோடைய அன்பு எனக்கு தெரியும்ண்ணா எபேசு சபைக்கே அவர் அப்படி எழுதுறாரு என்ன எழுதுறாரு அவருடைய அன்பு எவ்வளோ பெருசு அந்த அன்பை நீங்கள் உணர்ந்து அறிந்து உணர்ந்து கொள்ளணும்னு என்ன நான் அறிந்து கொண்டு வல்லவர்களாக மாறணும் அந்த அன்பில் ஆண்டவரை பற்றி ஒன்று சொன்னால் உங்களுக்கு உடனே டக்குன்னு வரணும் ஆண்டவரை பற்றி பேசணும் ஆண்டவர் தான் அவருடைய அன்பு எப்போ உங்களுக்கு ஆண்டருடைய ஞாபகமாக இருக்கணும் அவருடைய பேச்சதாக இருக்கணும் அப்படிப்பட்ட அந்த அறிவு கெட்டாத அந்த அன்பை நீங்கள் அறிந்து கொள்ள வல்லவர்களாகணும்னு அவர் நிருப எழுதுகிறார் அதுக்காக நான் வேண்டிக் கொள்கிறேன்னு சொல்கிறார் இன்றைக்கி நாமும் அப்படிப்பட்ட அன்பை நம்ம பெற்றுக்கொள்ளுவோம் கிறிஸ்து இயேசுனுடைய அன்பு நம்முடைய இருதயத்தில் நெருக்கி ஏவட்டோம் ஆண்டவர் அவருடைய உயிரையே கொடுத்து நம்ம மேலே வச்சிருக்கிற அன்பை அவர் இல்லை நமக்காக அவர் காரை துப்பப்பட்டார் நமக்காக அவர் அவமானங்களை ஏற்றுக்கொண்டார் நம்ம தான் கஷ்டப்படோம் நம்ம தப்பு செஞ்ச தப்புக்கெல்லாம் நம்ம தான் அடிபடணும் இல்லை நான் அடி பட அடி அப்படின்னா நான் ஒருத்தப்ப செயல நேராக சொல்ல முடியுமா இல்லை எல்லாரும் செம்ம அடி நல்லா அடி வாங்க வேண்டியவங்க தான் இல்லை நேரம் மறிச்சிருக்க வேண்டியவங்க தான் ஆனால் நமக்காக ஏசு கிறிஸ்து அடிகளை வாங்கி அவர் சிலுவையில் அவமானங்களை சகித்து அவர் மறித்தாருங்க அவர் நமக்காக ஏற்றுக்கொண்டு நம்ம மேலே வச்சுருக்க அன்பை வெளிப்படுத்தினார் அந்த அன்பு ஒவ்வொருடைய இறுதியத்திலும் இன்றைக்கி நிரம்பி வழியணும் இயேசுவின் அன்பு ஏசு இல்லாமல் நான் இல்லை இயேசு தான் என் வாழ்க்கையில் முக்கியம் அவர் தான் என் வாழ்க்கையில் எல்லாம் அப்படின்னு ஒவ்வொரு ஆண்டோடைய பிள்ளையும் சொல்லணும் இன்னைக்கு வேலை முக்கியம்தான் பணம் முக்கியந்தான் சொந்தம் முக்கியம்தான் எல்லாம் முக்கியம்தான் ஆனால் அது எல்லாத்த விட எது முக்கியம் ஆண்டவருடைய அன்பு ஏசு கிறிஸ்துவின் அன்பு சத்தமாக ஒரு அழிலேயே சொல்லுங்களேன் அதை ஒத்துக்கிறவங்களா இன்னும் சத்தமாக ஒரு அல்லலையா சொல்லுங்களேன் ஹாலே ஏசுவனுடைய அன்பு தான் எல்லாவற்றை காட்டிலும் மேலானது அதான் முக்கியம் வாழ்க்கையில் அதுக்கு முதன்மை கொடுத்து பாருங்களேன் ஆண்டவருக்கு முதலிடம் கொடுத்து பாருங்க அவருடைய அன்புக்கு முக்கியம் கொடுத்து பாருங்கள் நம்ம தீமையே செய்ய மாட்டோங்க நம்ம நம்ம நிறைய காரியங்களை ஆண்டவர் நம்ம நடத்துவார் சகலத்தையும் தீமை மற்றவங்க செஞ்சா கூட அதை எப்படி மாற்றிடுவார் ஆண்டவர் நன்மையாக மாற்றுவார் செய்வினை வச்சுட்டாங்க அதை வச்சாங்க இதை வச்சாங்க சொல்லவே மாட்டோம் வச்சுட்டு போனி எவ்வளோ வேணா வச்சுட்டு போ என் தேவன் எல்லாவற்றையும் என்ன செய்வார் நன்மையாய் மாற்றி கொடுப்பார் கரங்களை சொல்லுவோமா சோதுரம் அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா இத்தனை காரியம் சொன்னேன் மூணு காரியம் சொன்னேன் முதலாவது யாருக்கு ஆண்டவர் நன்மை செய்றாரு அவருக்கு பயப்படுறவங்களுக்கு ரெண்டாவது உத்தமமாய் நடக்கிறவங்களுக்கு மூணாவது அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு நாலாவது காரியம் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாதுன்னு சொல்லி சங்கீதம் முப்பத்தி நாலு பத்தில் எழுதப்பட்டிருக்கிறது கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது இந்த வருஷம் உங்கள் வாழ்க்கையில் நன்மை குறைவுபட்டுச்சா அப்போ க குறைப்படலையா ரொம்ப நல்லது அப்போ நீங்கள் கர்த்தரை அதிகமாக தேடி இருக்கிறீங்க அப்போ யார் வாழ்க்கையில் குறைவுபட்டதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ நீங்கள் கர்த்தரை தேடுகிற காரியத்தில் எப்படி இருந்தீங்கன்னு நீங்கள் யோசிச்சு பார்த்துக்கோங்க இன்னைக்கு சரி பண்ணிக்குவோம் நம்ம கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுப்படாத குறைவு படாதுங்க குறைவுபடாது அவர் எல்லா நன்மையும் கொடுக்குற எனக்கு இது இல்லை அது இல்லை சொல்லவே முடியாது ஆண்டவரை தேடு எல்லாவற்றையும் சம்பூர்ணமாய் கொடுக்குற தேவன் கரங்கலைவர் தலையிலேயே சொல்லுமா ஆமாம் அவர் நல்லவராக இருக்கிற

எல்லாரையும் கிளப்பி வலையில் மாட்டி இழுத்துன்னு வர மாதிரி இழுத்துட்டு வர வேண்டியதாக இருக்குது இல்லை கர்த்தர் நல்லவராக இருக்கிறார் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது இது வேத வசனங்க இது இது வேத வசனம் நீங்கள் சொல்லி கேட்டு பாருங்களேன் இதை சொல்லி கேட்டு பாருங்கள் உனக்கு நடக்கலைன்னா பார்த்துக்கோங்க கண்டிப்பாக ஒரு நன்மையும் குறைவுபடாமல் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார் அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார் யஸ்ராவோடய வாழ்க்கையில் யஸ்ரா இந்த காரியத்தை நன்றாக அறிஞ்சிருந்தார் அவர் கர்த்தரை தேடுகிறவராக இருந்தபடினால அவர் இப்போ எங்கே இருக்கிறாரு தன்னுடைய சொந்த எரிசலையும் தேசத்தை விட்டுட்டு தன்னுடைய சுய தேசத்தை விட்டு அடிமையாக பாபிலோன் தேசத்தில் இருக்கிறார் அப்ப பாபிலோன் தேசத்தில் இருக்கிற யஸ்ரா வேதத்தை கர்த்தரை எதில் தேடினாரு வேதத்தில் தேடுறார் கர்த்தரை எப்படி தேட முடியும் வேதத்தின் வழியாகவும் ஜெபத்தின் மூலமாக கர்த்தரை தேட முடியும் சும்மா கர்த்தரை தேடுற தேர்தல் அப்படி தேட முடியுமா இல்ல வேதத்தில ஆண்டவரை தேடணும் தேடி வாசிக்கணும் வேதத்தில் தேடணும் ஜபத்துல தேடணும் அப்ப கர்த்தரை அவர் வேதத்தில் தேடுன வேதத்தில் வேதத்துல தெரியினவராய் காணப்பட்டாராம் எஸ்ரா அது எந்த ஊர்ல எந்த ஊர்ல அந்நிய தேசத்துல அடிமையாக இருந்த தேசத்துல பாபிலோன்ல சொந்த இடத்துல கிடையாது நம்ம சொந்த இடத்துல உட்காந்துட்டு இருக்கிறோம் சொந்த வீட்டில் இருக்கிற நல்ல வேதத்தை கையில் வச்சுட்டு இருக்கிறோம் எடுத்து நம்ம வாசிக்கிறோமா அவர் அந்நிய தேசம் அதுவும் இதை மாதிரி சின்னதா நல்ல அப்படி இல்லை அப்ப எவ்வளவு பெருசா இருந்துச்சோ சுருள் மாதிரி இருந்துச்சோ என்னன்னு தெரியல அந்த காலத்துல அப்ப அப்படிப்பட்ட நியாயப்பிரமான அந்த புஸ்தகத்தை அவர் என்ன செஞ்சாரு அந்த தேசத்துக்கு கொண்டு போய் அந்த பாபிலோன் அவர் வாசிச்சாராம வாசிக்கிறது மட்டுமல்ல அதில் தேறினவராய் காணப்பட்டார்னு எஸ்ரா அவின் புஸ்தகம் ஏழாம் அதிகாரத்தில் இதை பற்றிலாம் கொடுக்கப்பட்டிருக்கிறது அவர் தேறினவராய் இருந்தால் அப்புறம் என்ன செஞ்சாரா அதை மற்றவங்களுக்கு போதிக்கிறதுல அவர் வந்து இருந்தார்னு சொல்லி ஏழாம் அதிகார எடுங்க வாசிங்க இந்த எஸ்ரா இஸ்ரேவேலின் தேவனாகிய கர்த்தர் அருளிய மோசேயின் நியாயப்பிரமாணத்திலே தேறின வேதபாரகனாய் இருந்தான் ஏழு ஆறுல ஆஹ் அவனுடைய தேவனாகிய கர்த்தருடைய கரம் அவன் மேல் இருந்ததினால் அவன் கேட்டவைகளை எல்லாம் ராஜா அவனுக்கு கொடுத்தான் பாருங்களேன் கர்த்தர் அவன் வேதத்துல தேடுகிறவனாய் இருந்து வேதத்துல தேறினவனாயிட்டான் அப்படி தேறினவனானாலும் அவனுக்கு ஒரு காரியம் நல்லா தெரிஞ்சு போச்சு என்ன தெரிஞ்சுச்சு பத்தொன்பதாம் அவசனத்துல பத்தொன்பதுல இருபத்தி ரெண்டு அடுத்த அதிகாரம் எட்டாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டுல சொல்லப்பட்டிருக்கிறது வழியிலே சத்துருவை விளக்கி எங்களுக்கு துணை செய்யும்படிக்கு நான் ராஜாவினிடத்தில் சேவகரையும் குதிரை வீரரையும் கேட்க வெட்கப்பட்டிருந்தேன் காரணம் எங்கள் தேவனுடைய கரம் தம்மை தேடுகிறவர்கள் எல்லார் மேலும் அவர்களுக்கு நன்மையாக இருக்கிறது என்றும் அவருடைய வல்லமையும் அவருடைய கோபமும் அவரை விட்டு விலகுகிறவர் எல்லார் மேலும் இருக்கிறது என்றும் நாங்கள் ராஜாவுக்கு சொல்லியிருந்தோம் புரியுதா நீங்கள் யஸ்ரா புஸ்தகத்தை வாசிச்சிருந்தீங்கன்னா அவங்களுக்கு புரிய புரியும் வாசிக்காதவங்களுக்கு ஒன்றும் புரியாது யெஸ்ரா அடிமை திசத்தில் இருக்கிறாரு அங்கே இருக்கிற ராஜா என்ன செய்கிறாரு அர்த்த சிஸ்டர் ராஜா யஸ்ராவை அழைச்சி அவர் எஸ்ரா எங்கேயோ ஒரு இடத்துல வேதபாரகராக இருக்கிறாரு வேதத்தை வாசிக்கிறவர் கர்த்தர் எப்படி கிரியை செய்கிறாரு பாருங்களேன் அரண்மனையில் இருக்கிற அடுத்த ராஜாவுக்கு அந்நிய தேசத்து ராஜாவுக்கு எஸ்ராவை பற்றி தெரிய பண்ணுறாரு அப்போ எ உடனே அவர் எஸ்ராவுக்கும் கடிதம் எழுதுறாரு எஸ்ராவே வேறின வேதபாரகனா இருக்கிற அந்த எஸ்ராவே நீ உங்கள் தேசத்துக்கு உடனே போய் அந்த தேவனுடைய ஆலயத்தனி அலங்கரிக்கணும் அதுக்கு தேவையான பணம் தேவையான பொண்ணு பொருள் எல்லாம் நான் கொடுக்குறேன் என்னுடைய பிரபுக்கள் கொடுக்குறாங்க அதை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா வீட்டில் போய் வாசிச்சு பாருங்க அது எல்லாம் அவங்க கொடுக்குறாங்க அவங்க கொடுத்து எஸ்ராவை போய் என்ன செய்ய சொல்கிறாங்க நீ போய் உங்கள் தேவனுடைய ஆலயத்தை அலங்கரின்னு சொல்கிறாங்க இது யார் உண்டு பண்ணுது அதே அதிகாரி நீங்க வாசிட்டு இருக்கும்போது சொல் தெரியும் அசிரியாருடைய ராஜாவின் இறுதியத்தை அவர்கள் பட்சத்தில் சார்ந்திருக்க பண்ணினாராம் ராஜாக்களுடைய இறுதியத்தை நீர்கால்களை போல திருப்புகிற தேவை அப்ப இஸ்ரேவேலர் பக்கத்துல அவர் திருப்புகிறார் அந்த இறுதியத்தை அப்ப எஸ்ரா பக்கம் திருப்புறாரு எஸ்ரா செஞ்ச காரியம் என்ன இப்போ எல்லாம் நகை பணம் எல்லாம் வாங்கியாச்சு ஊருக்கு போகிறதுக்கு அப்போ ஊருக்கு போகும்போது அது போகும் வழி எப்படிப்பட்ட பாதை அது வந்து பாதுகாப்பான பாதை கிடையாது பாதையே கிடையாது பாதுகாப்பு கிடையாது கல்லர் உண்டு மறைவாக இருந்து கண்ணி வச்சு பிடிக்கிறவங்களாம் இருக்கிறாங்க அப்போ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவர் என்ன கேட்கலையாம்மா ராஜா கிட்ட என்ன கேட்கலையாம்மா உதவிக்கு படை அனுப்ப சொலி ராஜா கேட்பார கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா கண்டிப்பாக கொடுப்பார் கொடுப்பாரு ஏன்னா அவர் தானே எல்லாத்தையும் கொடுத்து போ 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 உங்கள் தேசத்துக்கு போன்னு அனுப்புறாரு அப்போ அப்படிப்பட்ட ராஜா உதவி கேட்டாலும் கொடுத்துருப்பாரு ஆனால் இவர் வெட்கப்பட்டாராம் கேட்கறதுக்கு காரணம் என்ன இவர் தலையில் நல்ல என்ன சொல்கிறது ம மூளையில் நல்லா பதிய வைத்த காரியம் இறுதியத்தில் நல்லா பதிய வச்ச காரியம் எங்களுடைய தேவனுடைய கரம் தம்மை தேடுகிறவர்கள் எல்லார் மேலும் எப்படி இருக்கு நன்மையாக இருக்கு அப்பா அவருடைய கரை என் இருக்கு எனக்கு எதுக்கு மற்றவங்களுடைய உதவி நான் கர்த்தரை தேடுகிற ஜனமா இருக்க நான் கர்த்தரை தேடுகிறவனா இருக்கேன் உங்களை நம்மளால சொல்ல முடியுமா உங்களால சொல்ல முடியுமா நான் கர்த்தரை தேடுறேன்ப்பா அதனால அவருடைய கரை என் மேல நன்மையா தான் இருக்கும் அவர் எனக்கு நன்மை செய்கிறவர் அவரை நான் தேடுற அப்படின்னு நீங்க சொல்ல முடியுமா ஆனா இந்த கட வருடத்தினுடைய கடைசியை நம்ம வந்து நிற்கிறோம் இந்த நாள்ல தேவனுடைய ஆவி அணவ கர்த்தரை தேடுகிறதுக்கு நமக்கு பலனையும் ஞானத்தையோ கிருபையோ எஸ்ராவை போல வேதத்துலேருந்து அறிகிறதற்கு அவர் உதவி செய்வாராக எப்படி தேடணும் முழு இறுதியத்தோடு தேடணும் கருத்தாய் தேடணும் வாஞ்சியோடு தேடணும் ஏதோ தேட்றோம் ஏதோ பைபிள் வாசிக்க பைபிள் இன்றைக்கி அல்ல ஆமாம் எடுத்து வாசிக்க அப்படி கிடையாது இன்னைக்கு வாலிப பிள்ளைங்களோ சிறு பிள்ளைங்களும் பைபிளவாஸ்தியா பைபிளஸாக கேட்க வேண்டியதாக இருக்குது சில வீட்டில் ஆண்கள் வந்து பெண்கள் வாசித்தா போதும் பெண்கள் ஜெபிச்சா போதும் கேட்குற நடக்கிற ஆண்கள்லாம் இருக்கிறாங்க உங்கள் சபையில் இல்லை எங்கள் சபையில் அப்படிலாம் இருக்கிறாங்க ஆனால் அப்படி கிடையாது கிடையாது உங்கள் சபையில் எல்லாரும் ஆண்கள் எல்லாம் வாசிப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் இல்ல அப்போ ஆண்கள் பெண்கள் எல்லாருமே வேதத்தை தேடி கர்த்தரை தேடி அதை வாசித்து கர்த்தரை கண்டடைகிறவர்களாக நம்ம இருக்கணும் அதிகாலையில் தேடணும் அதிகாலை ஜபம் எல்லாரும் பண்ணணும் நம்ம ஆண்டவரை கருத்தாக தேடணும் அப்படிலாம் தேடும் பொழுது அவர்களுக்கு என்ன குறை குறைவுப்படாது என்ன குறைவுபடாது என்ன குறைவுபடாது நீங்க சொல்லுங்க பாலா என்ன குறைவுபடாது ஒரு நன்மையும் குறைவுபடாது ஒரு நன்மை கூட குறைப்படாது எவ்வளோ அது பெரிய காரியம் இல்லை ஒரு நன்மை குறைபடுது செல்லது அப்படி கிடையாது ஒரு நன்மையும் குறைவுபடாது இதுதான் வசனம் இந்த வசனத்தை நீங்கள் விசுவாசிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் அப்படியே நடக்கும் கரங்களை ஒரு தலை சொல்லுங்களேன் அடுத்த காரியம் தமிழத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு ஆண்டு ஒரு நன்மையானவைகளை கொடுப்பார் என்று மத்திய ஏழாம் அதிகாரம் பதினோராம் வசனம் சொல்லுது அப்போ தேவனத்தில் கேட்கணும் கேட்கிற எவ்வளோன்னா செய்கிறான் பெற்றுக்கொள்ளுகிறான ஆண்டு சொல் கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் கேட்கிற எவனும் பெற்றுக்குள்ள அந்த வசனம் படிக்கும் போது எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும் கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளை எவ்வளோ ஒரு தாராளமாக சொல்கிறார் இல்லை ஆண்டோரு கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான்னு இதெல்லாம் நம்ம விட்டுறக்கூடாது இதெல்லாம் அப்படி பிடிச்சிக்கணும் அப்பா கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான்னு சொல்லி உங்கள் வசனம் அது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருக்கிறது இந்த வசனம் பேசுங்க இதை நீங்கள் நம்பினீங்கன்னா இதை பயன்படுத்தினீங்கன்னா இந்த வசனத்தை கேட்டு ஆண்டோட சொல்லி ஜெபிச்சிங்கன்னா நிச்சயமாக கர்த்தர் உங்க நம்முடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை நன்மைகளை செய்வார் அப்போ இப்போ இந்த காரியத்தை குறித்து வேண்டிக் கொள்ளணும் கேட்கணும் கர்த்த இடத்துல கேட்கணும் என்ன கேட்கறதாம் அவருக்கு தெரியாதா வாயிலேருந்து வார்த்தை வர்றதுக்கு முன்னாடி எல்லாம் தெரியும் அப்படி நம்ம நினச்சிட்டு இருக்கக்கூடாது நம்ம கேட்கணும் அன்றர் கேளுங்கள் தான் சொல்கிறாரு அப்போ வேண்டிக் பொழுது நமக்கு அது கிடைக்கிறது நன்மை கிடைக்கிறது போன வாரத்துக்கு முதல் வர கூட நம்ம அதை கேட்டோம் அக்சால் சொல்லிட்டு இல்லை யார் அந்த அக்ஸாலு காலைபுட மகள் காலைபுட மகள் பிரசாந்தில் கேட்டோம்ல ஒரு பாஸ்டர் வந்து பேசினார் அந்த காலைபுட மகள் திருமணம் முடிச்சு காலை திருமணம் முடிச்சு அனுப்பி வைக்கிறார் ஒத்தானியல்க முடிச்சு அனுப்பி வைக்கிற புருஷமான ரெண்டு பேரும் வீட்டுக்கு மாமியார் வீட்டுக்கு போகிறாங்க போகும்போது அப்போ அந்த ஏத்தா மாதிரி காலை போகிறாரு அப்போ அந்த மகள் சொல்கிறா அதை அக்ஸாலுக்கு அவன் கழுதை விட்டு இறங்கி அவர் சொல்கிறா எங்கள் கிட்ட நான் ஒன்று கேட்டுக்கிறேன் ஒரு ஆசீர்வாதத்தை கேட்டுக்கிறேன்னு வர்றா வந்து சொல்கிற அப்பா எனக்கு வந்து வறட்சியான நிலத்தை கொடுத்துட்டீங்க எனக்கு நீர்ப்பாய்ச்சனான நிலமோ வேணும் அப்படின்னு கேட்குறா பாருங்கள் ஒரு உலகத்தில் இருக்கிற அவர் அப்பா ஒரு சாதாரண அப்பா ரொம்ப அதிகமாக கேட்டால் கோச்சுக்கோ உனக்கு எவ்வளோ தான் வாங்கி கொடுக்குறது இவ்வளோ வாங்கி கொடுத்தாலும் உனக்கு திருப்தி இருக்காது அப்புறம் உனக்கு எல்லாத்தினேயே செலவு பண்ணிடு எல்லாருமே அழிச்சிரு இப்படி இப்படி சொல்கிற அப்பாங்கெல்லாம் இருக்கிற உலகத்தில் ஆனால் அந்த அப்படிப்பட்ட துன்மார்க்கு அல்லது பொல்லாத தகப்பன்னு ஆண்ட ஒரு பேர் சொல்கிறாரு பொல்லாதவர்களாகிய நீங்களே அப்படின்னு சொல்கிறாரு அப்போ அந்த தகப்பனே காலே போய் என்ன செய்கிறாரா கேட்டவொடனே மக கேட்டவொடனே ஐயோ மக கேட்டுட்டாளே உடனே என்ன செய்கிறாரு அப்படியம்மா உனக்கு வா நான் தரேன்னு சொல்லி கீழ்ப்புறத்திலோ மேல் புறத்திலோ நீர்பாய்ச்சலான நிலத்தை கொடுத்தான்னு சொல்லிட்டு நியாயாதிபதிகள் புஸ்தான் நம்ம வாசிக்கிறோம் அப்ப பாருங்க நீர்ப்பாய்ச்சலான நிலத்தை யார் கொடுத்தது நியாயாதிபதிகள் ஒன்று பதினஞ்சில் நம்ம அதை வாசிக்கிறோம் பாருங்க ஒரு உலக பிரகாரம் ஒரு தகப்பனே தன்னுடைய பிள்ளைக்கு நன்மையை கொடுக்கும் பொழுது நம்முடைய தேவன் அவர் நமக்காக ஜீவனையை கொடுத்தவ நாம் அவரிடத்துல நன்மையை கேட்டு அவர் கொடுக்காம இருப்பாரா நிச்சயமா கொடுப்பார் கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் ஆண்டவர் நமக்கு வாழ்நாள் எல்லாம் அவர் நன்மையை தருவார் அதனால தான் தாவித சொல்லுகிறாரு சங்கீத இருபத்தி மூணு ஆறுல வாழ்நாள் எல்லாம் நின் நன்மையும் கிருபையும் என்னை தொடர் வெறும் நன்மை மட்டும் இல்ல அது கூட கிருபையும் வருது ஏன்னா அந்த நன்மையை நம்ம போக்கடிக்க கூடாது இல்ல சத்துரு வந்து அந்த நன்மையை எடுத்துக்க கூடாது ஆகையனால கூட என்னவும் வருது கிருபையும் கூட எவ்வளவு ஒரு நல்ல தேவன் பாருங்களேன் நன்மையை மட்டும் அனுப்பல நன்மை கூட என்னவ அனுப்புறாரா கிருபையும் என் வாழ்நாள் எல்லாம் தொடரும் அப்படின்னு சொல்லி சொல்லி ஆண்டவர் தாவதி எழுதுறாரு ஆகியனால இந்த நாட்களில் நம்ம கடைசி வருஷத்துடைய கடைசியில் வந்திருக்கிறோம் கர்த்தர் செய்த நன்மைகளை நம்ம நினைத்து பார்க்கணும் இந்த காரியங்கள் எல்லாம் என்னுடைய வாழ்க்கையில இருந்துச்சா நன்மை குறைவுபட்டுச்சா அதுக்கு கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இல்லாம இருந்துச்சா அல்லது நான் உத்தமமாக வாழலையா அல்லது நான் கர்த்தர் மேலே அன்பு கூறலையா அதில் குறைச்சல் இருந்துச்சா அல்லது நான் கர்த்தரை தேடலையா அல்லது கர்த்தகிட்ட நான் கேட்கலையா இந்த அஞ்சு காரியத்தை நம்ம யோசித்து பார்க்கணும் இதில் ஏதாவது குறைவு இருந்துச்சுன்னா இன்றைக்கி நம்ம அதை சரி பண்ணிக்கணும் ஆண்டவரே நான் வருகிற ஆண்டுலையாவது நான் நன்மை நிறைந்தவங்களாக இருக்கணும் ஆண்டவரை அதுக்கு நான் இந்த எல்லாம் செய்வேன்னு ஒரு முடிவு எடுக்கணும் அடுத்து நம்ம அடுத்து என்ன செய்ய வேண்டியதுன்னா கர்த்தர் செய்த நன்மைகள் ஏராளம் ஏராள வருஷத்தை நன்மையால் முடிசூட்டுவேன்னு அவர் வாக்கு பண்ணினவர் இந்த வருஷத்தில் எத்தனையோ நன்மைகளை நம்ம கேட்டோ கேட்காம நிறைய கொடுத்துருக்குறார் இல்லையா அப்படி கொடுத்துருக்கிற தேவனுக்கு நம்ம என்ன சொல்லணும் நன்றி சொல்லணும் அதுதான் தாவிது சொல்கிறாரு கர்த்தர் எனக்கு செய்த நன்மைகளுக்காக நான் என்ன செய்வேன் அவரை பாடுவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு ஆகையினால நம்ம நன்றி உள்ளவர்களாக நம்ம இருக்கணும் கர்த்தருக்கு நம்ம நன்றி உள்ளவர்களாக இருக்கணும் இது இல்லை அது இல்லை இது குறைவு இருக்குது இன்னும் எனக்கு இது கிடைக்கல இன்னும் அது நடக்கலை அப்படின்னு சொல்கிறத விட கர்த்தர் செய்த நன்மைகளுக்கு நம்ம நன்றி உள்ளவர்களாக இருக்கணும்னு வேதம் சொல்லுகிறது கர்த்தர் எதிர்பார்க்கிறார் எப்ரேயரின் புஸ்தகம் பதிமூணாம் அதிகாரம் பதினைந்து பதினாறில் சொல்லப்பட்டிருக்கிறது கொலோசியர் மூணு பதினஞ்சு பின்பகுதியில் கூட சொல்லப்பட்டிருக்கு நன்றி

அவருக்கு நாம் என்ன செய்யணும் நன்றி சொல்லணும் எப்படி அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாக எப்பொழுதும் தேவனுக்கு செலுத்த கடும் தேவனுக்கு நன்றி ஆண்டவர் ஸ்தோத்ர ஆண்டவர் உமக்கு நன்றி ஆண்டவரை ஸ்தோத்ரா ஆண்டவரேன்னு உதடுகளின் கனி மனசுக்குள்ளே சொல்கிற ஸ்தோத்திரம் இருக்குது இல்லை மனசுக்குள்ளே கூட சொல்லிகிட்டு இருப்போம் சோத்திரம் சொல்கிறீங்களா ஆமாம் உனக்கு தெரியுமா நான் சொல்கிற சோத்திரம் அப்படின்னு நினச்சி நிறைய பேர் சொல்லுவீங்க ஆனால் இங்கே நல்ல வெளிப்படையாகவே எழுதப்பட்டிருக்குது உதடுகளில் கனியாகிய ஸ்தோத்திர பலி அப்போ இந்த நாள் முழுவதும் இந்த நாளை கொடுத்துருக்குறாரு ஆண்டு கடைசி இந்த வருஷத்துக்கு இருபத்தி மூணாம் வருஷத்துக்கு செலுத்த வேண்டிய ஸ்தோத்திரத்தை இருபத்தி நாலாம் வருஷத்தில் நம்ம செய்ய போகிற முடியாதுல்ல அப்போ இருபத்தி நாலாம் வருஷத்தில் இருபத்தி மூணாம் வருஷத்தில் செய்ய வேண்டிய ஸ்தோத்திர பலிக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்குது நாள் இருக்குது சாயந்தரம் வரைக்கும் இருக்குது அப்போ இன்னைக்கு மூணு எவ்வளவு எந்த அளவுக்கு ஆண்டவரை துதிக்க முடியுமோ சோத்திர பலியை செலுத்த முடியுமோ இந்த நாள் முழுவதும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தணும் சோத்திரம் சொல்லணும் அவரை துதிச்சுக்கிட்டே இருக்கணும் சோத்திரப்பா சோத்திரப்பா நன்றியப்பா நன்றியப்பா இதை தேவன் விரும்புகிறார் இதை தேவனுக்கு நம்ம செலுத்தணும் ரெண்டாவது காரியம் நன்மை செய்யவும் நன்றியும் நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள் கர்த்தர் நமக்கு நன்மை செஞ்சுருக்கிறாருங்க ஆகியனால நம்ம மற்றவங்களுக்கு என்ன செய்யணும் நன்மை செய்யணும் எனக்கு கஷ்டம்ப்பா அதெல்லாம் செய்ய முடியும் அப்படி சொல்லவே கூடாது ஆண்டவர் கொடுக்கும் அதாவது ஏங்கி நின்ற கரங்களையே கொடுக்கும் கரங்களையை மாற்றி விட்டான்னு பாட்டு பாடணும்ல ஒரு எப்பயோ பாடணும் அப்போ பாடும்போது உண்மையிலே எனக்கு அது ரொம்ப கண்ணீரோடு நான் பாடுவேன் ஏன்னா ஒரு ஒரு காலகட்டத்தில் கஷ்டம் பிரச்சனை க யாராவது கொடுத்தா பரவாயில்ல அப்படின்னு நினைக்கிற காலம் அந்த காலம் மாறி இப்போ எப்படி இருக்குது ஆண்டவருடைய க கிருபையால் கொடுக்கிற நம்ம நாலு பேருக்கு கொடுக்குற மாதிரி கருத்தை நம்மளை மாற்றிட்டார் கரங்களை ஒரு இல்லையா சொல்லுங்களேன் எல்லாருடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு நன்மைகளை கர்த்தர் செஞ்சு மாற்றிருக்கிறாருங்க அதை இல்லைன்னு சொல்லவே முடியாது நீ இல்லைன்னு சொன்னீங்கன்னா இன்னும் அப்படியே தான் ஏங்கி நிற்கிற கரமாக தான் இருப்பேன் அப்படி இருக்கவே கூடாது ஏன் நான் அப்படி ஒரு காலத்தில் நான் இப்படி இருந்தேன் ஆனால் இப்போ என்னை கொடுக்குற கரமாக மாற்றிட்டாரு ஆகியனால நான் கருத்தர் நான் சோத்தரிக்கிறேன் நான் மற்றவங்களுக்கு கொடுப்பேன் நான் மற்றவங்களுக்கு நன்மை செய் நம்ம கையில் காசை வச்சுக்கிட்டு இன்றைக்கி போய் நாளைக்கு வான்னு சொல்லக்கூடாதாம்மா நான் சொல்லலை பைபிளில் சொல்லியிருக்குது அப்புறம் நம்முடைய வேலை செய்கிறோட கூலியெல்லாம் நம்ம வச்சுக்கக்கூடாதாமா இதெல்லாம் வேதத்தில் எழுதப்பட்டிருக்குதுங்க நம்ம நல்லா படித்தோம்னா நிறைய காரியங்களை ஆண்ட சுவர் ஏழைக்கு கடன் கொடுத்தீங்கன்னா அது கர்த்தருக்கு கொடுக்குற மாதிரி அர்த்தமாக அவர் வந்து நமக்கு அமுக்கி குளுக்கி சரிந்து விழும்படிக்கு நமக்கு கொடுப்பார் அதனால் மற்றவங்களுக்கு கொடுக்குற காரியத்தை குறித்து நீங்கள் கவலையும் படக்கூடாது அது வந்து நம்ம எங்கே கொடுக்குறதுன்னு நினைக்கக்கூடாது நம்ம தாராளமாக கொடுத்தோம்னா தாராளமாக அதை ஆசிர்வதிப்பார் அதுதான் வேதம் சொல்லுகிறது நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள் இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியம் மாய் இருக்கிறார் அப்போ இன்னைக்கு ரெண்டு காரியம் நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்க ஒன்று கர்த்தருக்கு சொல்லுங்களேன் சொல்லுங்க நன்றி சொல்லணும் நன்றி உள்ளவங்களா நம்ம இருக்கணும் ஆண்டவர் எனக்கு செஞ்ச நன்மைக்கெல்லாம் நன்றி சொல்லிக்கிட்டே இருக்கணும் சொல்லிக்கிட்டே இருங்க கொடுத்த சுகத்துக்கு ஒன்றுமே இல்லை உயிரோடு வச்சிருக்கிறாரு இல்லை அதுக்காவது நன்றி சொல்லிகிட்டு இருங்க ஆண்டவர் கொடுத்த எல்லா காரியத்துக்கும் ஒன்று ஒன்றா நினச்சி 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 நன்றி சொல்லிகிட்டு இருங்க அது நம்ம அதை தேவன் எதிர்பார்க்குறாருங்க பத்து குஷ்டரோகிகள் வந்தாங்க ஆண்டோர்கிட்ட அந்த பத்து குஷ்டரோகியை இப்போ நீங்கள் ஆசைட்ட கே காட்டுங்கன்னு அனுப்பிட்டாரு அவங்க போகிற வழியிலே பத்து பேரும் குணமாயிட்டாங்க அப்போ அதில் ஒருத்தன் மட்டும் சமாரியான் மட்டும் வந்து ஆண்டவருடைய பாவத்தில் விழுந்து நன்றி சொல்ல வரா அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு மற்ற ஒன்பது பேர் எங்கே ஆண்டவருக்கு நன்றி சொல்ல இந்த ஒரு அந்நியனை தவிர வேறு யாரும் காணோமே அவங்களாம் வரலையா அவங்களாம் சுகமாகலையான்னு ஆண்டவர் கேட்குறாரு அப்போனா என்ன அர்த்தம் என்ன அர்த்தம் நன்றியை எதிர்பார்க்குறாரு ஆண்டவர் கரங்களை தலையிலே சொல்லுவோமா ஏன் நன்றியா நான் என்ன நன்றி சொல்கிறது அவர் எவ்வளோ பெரியவர் அவருக்கு போய் நான் என்ன நன்றி இல்லை அவர் எதிர்பார்க்குறாருங்க ஒரு தகப்பன் ஒரு பிள்ளைகிட்ட என்னென்ன எதிர்பார்க்குறோமோ அதை மாதிரி அவர் எதிர்பார்க்குறாரு ஆகிய நாள் நன்றி பாப்பா என்னை உயிரோடு வச்சுருக்கீங்களே நன்றி எனக்கு சுகத்தை கொடுத்துருக்குறீங்களே நன்றி நாங்களாம் நிறைய நன்றி சொல்ல வேண்டியதாக இருக்குது ஏன்னா நான் ஏழுச்சி நடப்பேன் பேசுவோன்னு நான் கூட பார்க்கல கண்டிப்பாக பேச்சே வராது அவ்வளோதான் அந்த நாள் அறைக்குள்ளே நம்ம மறித்து போக வேண்டியது நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஆனால் இந்த வருஷத்துடைய கடைசி நாளில் கொண்டு வந்து நிறுத்திட்டார் அப்போ நான் நிறைய நன்றி சொல்லணும் அதுவும் பேச வச்சா இருப்பாருங்க திரும்ப பேசுகிறதுக்கு பலனையும் குரலையும் கொடுத்தா இருப்பாருங்க உண்மையிலேயே இதெல்லாம் பெரிய சாட்சிங்க பேசவே முடியாமல் இருந்தேன் பேசவே முடியாது அப்படி இருந்தால் என்ன ஆண்டவர் பேச வச்சாரு பாருங்க இதெல்லாம் எவ்வளோ ஒரு நன்மை கர்த்தர் இது மாதிரி உங்கள் வாழ்க்கையில் அநேக நன்மைகளை கர்த்தருக்கு செய்திருக்கிற அந்த நன்மைகளை எல்லாம் நினச்சி நினச்சி இந்த மீதி இருக்கிற நாள் இன்னும் வரப்போகிற ஆண்டெல்லாம் நீங்கள் நன்றி சொல்லுங்கள் எந்தெந்த நன்மைகள் உங்கள் வாழ்க்கையில் குறைவு இருக்குதோ அதையெல்லாம் ஆண்டவர் திருப்தியாக உங்களுக்கு கொடுப்பார் கரங்கலூர் தலையிலேயே சொல்லுவோமா ஹலே லூய் அப்படி எழும்பி நின்று நம்ம செபிப்போம் நம்ம ஆண்டோடைய சமூகத்தை நம்மளை தாழ்த்தி ஒப்புக்கொடுப்போம் ஆண்டு நீ செய்த நன்மைகள் ஏராளம் ஏராளம் ஆண்டவரை தேவன் அருளியை சொல்லி முடியாத ஈவுகளுக்காக ஸ்தோத்ரன்னு ரெண்டு குழந்தைய ஒன்பதாம் அதிகாரம் பதினைந்து அவசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது தேவன் அருளியை சொல்லி முடியாத ஈவு சொல்லுங்க எல்லாரும் வாயில சொல்லுங்க தேவன் அருளியை சொல்லி முடியாத ஈவுகளுக்காக ஸ்தோத்திர ஆண்டவர் அப்பா நமக்கு நன்றி செலுத்துக்கிறப்பா எத்தனையோ நன்மைகளை செஞ்சுருக்கிறீங்க ஆண்டவர் ஆண்டவரே உமக்கு நான் பயந்துருந்து கிடைக்கணும் ஆண்டவரே சோதுராப்பா உத்தமமா உம்மை பின்பற்றணும் ஆண்டவரே உண்மை அன்பு கூறணும் முழு இறுதியத்தோடு முழு ஆத்துமாவோடு முழு பலனோடு அன்பு கூறணும் உம்மை தேடணும் உம்மிடத்தில் இடத்துல கொள்ளணும் இதெல்லாம் எங்களுக்கு கற்றுக் கொடுங்க பரிசுத்தாவியாண்டவரை இந்த நாளில் இதில் நாங்கள் குறைவு பட்டிருந்தோம்மாண்ணா ஆண்டவரையும் உண்மை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாதுன்னு சொல்லியிருக்கிறீங்க நாங்கள் உண்மை தேடி எல்லா ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் சுதந்திரத்து கொள்ள உதவி செய்யுங்கப்பா உம்முடைய பரிசுத்தமுள்ள கரங்களில் ஒப்பு கொடுக்குறோம் நாங்கள் நன்றியுள்ளவளாக இருக்க உதவி செய்யுங்க மற்றவளுக்கு நன்மை செய்ய எங்களுக்கு கற்றுக் கொடுங்க எங்களை பழக்குவீங்க ஆண்டவரை உங்களுடைய கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம் அலை லூயா கத்தர் நல்லவர் நன்மை செய்கிறவர் தொடர்ந்து உன் வாழ்க்கையில் நன்மை செய்வார் உன்னை கைவிடவே மாட்டார் மேன் அலை லூயா எப்பொழுதும் நாம் நன்றி உள்ளவர்களாக இருக்கணும் இன்னைக்கு உயிரோடு இருக்கணும்னா கத்தோடைய கிருபர் மேன் ஆண்டவர் ஸ்தோத்திரம் கத்தர் நல்லவர் நன்றி கத்தாவே உங்க ஸ்தோத்திரம் எங்களோட வாழ்க்கையில் நீங்கள் எல்லா நன்மைகளை நினைச்சு பார்க்கணும் இருந்து நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே நன்றி அப்பா நன்றி 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 இந்த வருஷத்தின் இந்த கடைசி வரைக்கும் கடைசி நாள் வரைக்கும் நல்ல ஆரோக்கியத்தோடு எங்களை வைத்திருக்கிறீங்களே ஸ்தோத்திரம் நன்றி அப்பா உண்மை தேடுகிறவர்களாகவும் உமக்கு பயந்து நடக்கிறவளாகவும் ஆண்டவரை உமக்கு முதலாக உத்தமமாகவும் நடக்கிற பிள்ளைகளாகவும் இருக்க எங்களுக்கு உதவி செய்தோம் எங்களுக்கு ஒரு தொடுவீராக எங்கள் ஊரின் கிருபையினால் மூடிக்கொள்ளும் ஆண்டு பிரியமான பிள்ளைகளாக ஜீவிக்க உதவி செய்தோம் எங்கள் எல்லாரையும் பாதுகாத்துக்கொள்ளும் அற்புதமாய் நடத்தும் பெரிய காரியங்களை செய்தோம் ஆண்டு ஒரே உங்கள் நாம்மாய்மே பார்த்தோம் தொடர்ந்து நடத்தும் இயேசுவை நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் பிதாவே ஆமேன் ஆமேங் ஆமேன் ஆமைன் என ஆத்மாவே கத்திரை ஸ்தோத்ரி என் முழுமேட பரிசுநாமத்தை ஸ்தௌத்ரி என்ன ஆத்மாவே கத்திரை ஸ்தௌத்ரி கர்த்தர் செய்த சகல் உபகாரங்களை மறவாதே ஆமேன் 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 நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த அபியானுடைய அன்யோன்ய ஐக்கியமும் ஸ்நேகமும் பாதுகாப்பும் வழி நடத்துதலும் நம் அனைவரோடும் உலகத்தோட சகல பரிசுத்தவான்களோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இருப்பதாக Amen, 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 Amen. Amen. Hallelujah. Amen.